அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திற்கு 7ஆம் வகுப்பு தமிழில் புக் பேக்கில் என்னென்ன இலக்கணம் இருந்ததோ அது ரிலேட்டடாக முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் 6th தமிழ் இலக்கணத்தில் அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுக, எதிர்ச்சொல் இதெல்லாம் கொடுத்தோம். இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் பார்த்தவொடனே டெலீட் பண்ணிடுவேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகிறக்காகத்தான் கொடுத்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் எல்லாத்துக்கும் எல்லா தெரியணுன்ட்டு வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக தெரியாத விஷயங்கள் கூட நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு தான் கொடுத்தேன். சில நண்பர்கள் அப்படி ஆனதுனால இதில் இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்லாம் டோட்டலாக எடுத்துட்டேன். இதில் ஒரு அரவுண்ட் 186 கேள்விகள் இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முதல் கேள்வி பாருங்கள். தவறான கூற்றை தேறுக. பாடலின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, பாடலின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எதுகை, பாடலின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு, பாடலின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது அந்தாதி என்பது தவறான கூற்றாகும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அடுத்தது முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? முதல் எழுத்துக்களில் நம்ம அந்த 30 எழுத்துக்கள் சொல்லுவோம். எதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து சேர்ந்த, உயிர் 12 மெய் 18 சேர்ந்து தான் 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என அழைப்போம். வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் என அழைக்கப்படும். இதில் இந்த குற்றிய லுகரத்தில் குசுடு துபுரு வச்சு நமக்கு அது தெரிஞ்சதுதான். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவிலிருந்து எவ்வாறு மாறி ஒழிக்கும்? அது ஒரு மாத்திரையிலிருந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் என்பது சரி. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் எத்தனை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும்? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் அந்த குசுடுது ஒரு வந்ததுன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் என்பது சரி. பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் குசுடு துபுரு கடைசியில் வர்றதுனால மாவு என்பது பொருந்தாத ஒன்று. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எத்தனை எழுத்து சாரியை பயன்படுத்தலாம்? எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பார்த்திங்கன்னா 4 எழுத்து சாரியை, அது என்னென்னங்கிறது அடுத்த கேள்வியிலே இருக்கு. தமிழ் எழுத்துக்களை அதன் எழுத்து சாரியையுடன் பொருத்துக. குறில்னா என்ன? நெடில், குறில் நெடில், ஆயுதம். இதை அப்படியே ஆன்சரை அப்படியே செக் பண்ணுங்கள். குறில் கரம், அடுத்தது நெடில் கான், குறில் நெடில் காரம், ஆயுதம் கேனம் என்பது ஆப்ஷன் டி வந்து எழுத்து சாரியை உடன் அதனுடைய எழுத்துக்களை பொருத்துவது. அடுத்தது பாருங்க, அகரம் உகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் ஐகான் அவுகான்னா எது? மகரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் என்ன? அகோணம்ங்கிறது என்ன? இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் குரில், அடுத்தது ஐகான் அவுகான் என்பது நெடில், மகரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் என்பது குரில் நெடில், அகேனம் என்பது எதை குறிக்கும்னா ஆயுதத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? இதில் நம்ம பார்த்துருக்குறோம் வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், குற்றிய லுகரம்னு. குற்றிய லுகரம் பார்த்திங்கன்னா 6, நெடில் தொடர் குற்றிய லுகரம்னு 6 வகைப்படும். சரியான கூற்றை தேர்வு செய்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம் இவை ஈரெழுத்து சொற்களாகவே மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காடு, ஆறு இது மாதிரி அமையும். இதில் கூற்று காரணத்தில் அப்படி பாருங்கள், இதில் 2 கூற்றுகளுமே சரி. முப்பார் புள்ளியை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? இதில் முப்பார் புள்ளினாவே என்னது? நம்ம ஆயுத எழுத்து தெரியும். இது வந்து ஆயுத தொடர் குற்றிய லுகரமாகும்.
கணினில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? கணி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆப்ஷன்ல கரெக்டு தான், உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஆகும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய ஆறு மெய்யெழுத்தை தொடர்ந்து வருவது என்ன குற்றியல் உகரம் பாருங்க, அது வன்தொடர் குற்றியல் உகரமாகும். மென்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும் மெய்யெழுத்துக்கள் எவை? மென்தொடர், மென்தொடர்னாவே நமக்கு ஞானமன இங்கு இன்னு இன்னு இம்மு இதில் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்தொடரில் என்ன வரும், ஞமன நனன நமன என்பது சரி. இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்பது என்ன? இடைத்தொடர் இதில் இ இரு இல்லு இவ்வு இல் இல் எழுத்துக்களை தொடர்ந்து வருவது தான் இடைத்தொடர் குற்றியல் உகரமாகும். பொருத்தமற்றதை தேர்வு செய்க, இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதில் பொருத்தமற்றது உப்பு என்பது பொருத்தமற்றதாகும். சரியான விடையை தேர்வு செய்க. வா என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுர சொற்கள் கிடையாது இல்லை. இன் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல சொற்கள் இல்லை. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், அதாவது வா என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்கள் இல்லை என்பது சரி. எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் கிடையாது. இதில் சூடுரு என்பது சரியான விடை. குற்றியலுகரம் தனது ஒரு மாத்திரையிலிருந்து எத்தனை மாத்திரையாக மாறி ஒழிக்கும்? ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை என்பது சரி. தவறானதை தேர்க. நாடியாது, கேண்மியா, சென்மியா, சால்பு, இதில் நாடியாது வண்டியாதுன்னெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் சால்பு என்பது தவறான குற்றியலுகரமாகும். எந்த சார்பெழுத்து தற்பொழுது உரைநடை வழக்கில்லை ஆனால் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது? அது எந்த சார்பெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். அந்த சார்பெழுத்து பத்தில் நம்ம பார்த்துப்போம். குற்றிய லிகரம் தான் இலக்கியங்களில் கிடையாது. திணை எத்தனை வகைப்படும்? திணை பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் என்பது சரி. ஒளியியல் என்பதனை குறிக்கும் ஆங்கில சொல் என்ன? இது உங்களுக்கு யூஸ் ஆகணுந்தான் இதை கொடுத்தேன், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஒளியியல் என்பது ஃபோனாலஜி, ஃபோனாலஜி என்பது ஒளியியலை குறிக்கும். லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? லிங்குஸ்டிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மொழியியலை குறிப்பதாகும். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பசு, வீடு, ஆறு, கரு, இதில் பொருந்தாதது ஆறு என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாத சொற்களை இது மென்தொடர். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, இதில் எதுன்னு பொருந்தாதுன்னு பாருங்கள். பஞ்சு என்பது பொருந்தாததாகும். பொருந்தாத சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆறு, மாசு, பாகு, இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா அது என்பது பொருந்தாததாகும். பொருந்தாத சொல்லை எழுதுக. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா அரசு என்பது பொருந்தாதது. இதெல்லாம் வந்து ஆயுதத்தொடரில் சரி இடைத்தொடரில் வர்றது. அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு, இதில் வந்து ஆயுதத்தொடர் வர்றதுனால இது பொருந்தாத ஒன்று. குசுடு துபுரு என்னும் எழுத்துக்களின் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது எவ்வாறு ஒழிக்கும்? எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஒன்று என்ற குற்றீகர சொல்லின் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள். ஒன்று என்பது அது இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும். பொருந்தாததை தேர்க. கழுகு, சிங்கம், மலை, இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆண் என்பது பொருந்தாத ஒன்று. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் மாதிரி இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும். சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒழிக்கும் ஐகாரம் எது? சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒழிக்கும் ஐகாரம். ஆன்சர் அவுகார குறுக்கம். சரி,
ஐகார குறுக்கம் என்பது சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம் வந்து சொல்லின் முதல்ல வந்தா இதில் வவ்வால் அப்படின்னு பார்ப்போம், அவ்வையார், இதெல்லாம் ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? அவுகார ஒரு நிமிஷம். அடுத்தது அவுகாரம் பார்த்தீங்கன்னா தனக்குரிய தனித்து வரும் இடங்களில் இரண்டு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்தது அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? அவுகாரம் சொல்லின் இறுதியிலும் இடையிலும் வரும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடை. அடுத்தது வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தானது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? வளம் வந்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் என்பது சரி. பொருந்தாததை தேர்க, இதை மகரமெய்ன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போலும் மருளும் வளம் வந்தான், அம்மா என்பது பொருந்தாத ஒன்று, அக்கு எக்கு ஆகியவை எவ்வகை குறுக்கும்? இது பார்த்திங்கன்னா அக்கு எக்குங்கிறதெல்லாம் குறுக்கம் இல்லை என்பது சரியான விடை. முற்றி இது கற்றி இது என்பதை எவ்வகை குறிக்கும்? இது வந்து ஒரு ஆயுதத குறுக்கத்தை குறிக்கும். வேட்கை என்னும் சொல்லில் அவுகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வேட்கையில் பார்த்திங்கன்னா இது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன சொல்? ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஓன்மை, மருண்மை, பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இது மகரம் குறுக்கம் இடம்பெறாத சொல்லாகும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எந்த குறுக்கம்? இதில் அவுகார குறுக்கம் என்பது சரி. பால் எத்தனை வகைப்படும்? பால் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும். அதில் ஆண் பால், பெண் பால், பலவின் பால், ஒன்றன் பால் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது பாருங்க, பொருத்துக மாணவன் செல்வன், இது வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். மாணவன் ஆண் பால், அடுத்தது ஆதினி மாணவி பெண்பால், மாணவர்கள் மக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பலர்பால், கல் பசு என்பது ஒன்றன் பால். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மகளிர் என்ற சொல்லின் எதிர்பாலுக்குரிய பெயரை தேர்க, மகளிர்னா கண்டிப்பாக ஆடவர் என்பது சரி. பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? பல்லுயிர் மண்டலம்ங்கிறது பயோடைவர்சிட்டி என்பது சரியான ஆங்கில சொல். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு ரெண்டு வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு பார்த்திங்கன்னா அதில் தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு மூன்று வகைப்படும். தவறானதை தேர்க, இல்லை அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இலக்கண முறைப்படி முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணம் போலி இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது இலக்கணம் போலி முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இதில் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் குழு உக்குறி எனப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா குழு உக்குறிங்கன்னா ஒரு கூட்டத்தை மட்டும், சிறந்த மாணவர்கள், மாணவர்களுக்கு வந்து ஆசிரியருக்கு பட்ட பெயர் வைக்கிறது, இதெல்லாம் தான் குழு உக்குறி. இதில் தவறான ஒன்று ஆப்ஷன் டி ஆகும். மாறுபட்டதை தேர்க, இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். மாறுபட்டது வாசல் என்பது மாறுபட்ட ஒன்றாகும். தவறானதை தேர்க, இதில் நிலம், மரம், வான் எழுது இலக்கணம் உடையது, தஞ்சை நெல்லை, கோவை குழந்தை, எந்தை, போது, கோனாடு, மருவு, இல் முன், கிளை நுனி, மின் முன்பின்னாக தொக்கப்போலி என்பது தவறு. கால் கழிவுதான் இது வந்து இடகரக்கடக்கல் என்பது சரி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? நான் மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்க, இயல்பு வழக்கு மூன்று, தகுதி வழக்கு மூன்று வகைப்படும். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அது என்னன்னு பாருங்க, இடகரக்கல் என்பது இப்போ பார்த்தமே கால் கழுவி வந்தான், இதெல்லாம் வந்து இடகரக்கல்லை குறிக்கும். தவறானதை தேர்க, ஓலை, திருமுகம், கருப்பாடு, வெள்ளாடு, சுடுகாடு, நன்காடு, செத்தார் அப்படின்னா இறந்தார் என்பது தவறான ஒன்று.
ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் அது என்னன்னு சொல்லுவோம், குழு உக்குறி என்று கூறுவோம். போலி எத்தனை வகைப்படும், போலி இடை கடை அப்படின்னு மூன்று வகைப்படும். இதில் பாருங்க, இதில் போலி வச்சு தான் மாறுபட்டதை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா பைசல் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி வரும். பகல் என்பது மாறுபட்ட ஒன்று. அமைச்சு இளைஞ்சி அரையர் நிலன், இதில் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் நிலன் என்பது மாறுபட்ட ஒன்று. தவறானதை தேர்க, அகமகன் நிலம் நிலன் பந்தல் பைந்தல் என்பது தவறான ஒன்று. அக்னினை பெயர்கள் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக எது கடைப்போலியாக வரும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் வந்து கடைப்போலியாக வரும். ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்து எழுத்திற்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது எவ்வகை போலி, அந்த போலி கண்டிப்பாக அது வந்து முற்றுப்போலி. நம்ம ஐந்து அப்படின்னா அது அஞ்சுன்னு சொல்லுவோம், அது வந்து முற்றுப்போலி. அதில் பொருள் அதாவது எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கும், அதை வந்து ஐந்துங்கிறத நம்ம அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் முற்றுப்போலிக்கு உதாரணம். சரியானதை தேர்க, இடகரடக்கல் மங்களம் குழு குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடகரடக்கல், இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் சரியான கூற்றாகும். பொருத்துக முதற்போலி இடற்போலி கடைப்போலிக்கு. பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலி, மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையருங்கிறது அதாவது இடைப்போலியை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும், ஒரு தொடரில் பார்த்திங்கன்னா மூன்று பகுதிகள் இடம்பெறும் என்பது சரி. ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது என்ன, அதுதான் பார்த்தீங்கன்னா எழுவாய் ஆகும். அடுத்தது பொறுத்துக யார் எது எவை என்ற கேள்விக்கு பதிலளிப்பது என்ன, வினை வினா பெயர் ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்ன, யாரை எதை எவற்றை என்ற கேள்விக்கு பதிலாக வருவது என்ன. இதில் யார் எது எவை என்று கேள்விக்கு பதிலளிப்பது எழிவாய், வினை வினா பெயர் ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது செய்யப்படு பொருள். அடுத்தது பாருங்க, அல்ல யார் எதை எவை என்ற கேள்விக்கு பதிலளிப்பது பார்த்தீங்கன்னா பயனில்லை, இதுதான் சரி. யாரை எதை எவற்றை என்ற கேள்விக்கு பதிலாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருள், ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சாக்ரிஃபைஸ் என்பதன் தமிழாக்கம் பாருங்க, தியாகம் என்பது சரியான விடை. எலாக்குசன் அப்படின்னா, எலாக்குசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றலை குறிக்கும். எதுகை இடம்பெறாத இணை என்ன, எதுகைனா இரண்டாம் எழுத்து கரெக்டாக சேமாக வந்து அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். இதில் வங்கம் சங்கம் உலகு புலவு அசைவு இசைவு இதெல்லாம் வந்து எதுகை இடம்பெறும். இரவு இயற்கை என்பது எதுகை இடம்பெறாத இணை. ஓரெழுத்து தனித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதை தான் நம்ம சொல் என்று அழைக்கிறோம். இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும். இலக்கிய முறைப்படி சொற்கள், இலக்கணம் இலக்கிய முறைப்படி, இலக்கிய முறைப்படி சொற்கள் வந்து இரண்டு வகைப்படும். சாரி, இலக்கணம் முறைப்படி அதே மாதிரி இலக்கிய முறைப்படியும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகை என்பது சரியான விடை. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம், இயற்சொற்கள் என்று அழைப்போம். இயற்சொல் எத்தனை வகைப்படும், இயற்சொல் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும். இதில் என்னென்ன இயற்சொல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. மண் பொன் இது வந்து அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், மண் பொன் இதெல்லாம் வந்து பெயர் இயற்சொல். நடந்தான் வந்தான் இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், வினை இயற்சொல். அவனை அவனால் இடை இயற்சொல். மாநகர் அப்படிங்கிறது உரி இயற்சொல், ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கற்றோருக்கு மட்டுமே அமையும் சொற்கள், எந்த சொல் கற்றவர் மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடிய சொல் திருச்சொல் ஆகும்.
இதில் பொறுத்துக வங்கூல் அப்படின்னா என்ன வரும், காற்று. அடுத்தது அழுவம், கடல். சாற்றினான், மிகுந்த பயன். உருபவன், சொன்னான். ஆப்ஷன் ஏ வந்து சரி, ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வங்கூல் வந்து காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான். இது தவறாக சொல்லியிருக்கேன். உருபவன் அப்படின்னா மிகுந்த பயன். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. திரிசொல் எத்தனை வகைப்படும், திரிசொல் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் என்பது சரி. பொறுத்துக, அழுவம், வங்கம், இது வந்து என்னன்னு பாருங்க, இது வந்து பெயர் திரிசொல். இயல்பினான் அப்படின்னா வினை திரிசொல். அன்னமான இடை திரிசொல். கூர்களி அப்படிங்கிறது உரி திரிசொல்லை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பொருளின் அடிப்படையில் திரிசொல் எத்தனை வகைப்படும், பொருளின் அடிப்படையில் திரிசொல் வந்து இரண்டு வகைப்படும். மாறுபட்டதை தேர்க, வங்கம், அம்பி, நாவா இதெல்லாம் கப்பலை குறிக்கும். இதழ் என்பது மாறுபட்ட ஒன்று. வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை வந்து திசை சொல் என்று அழைப்போம். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன, இதெல்லாம் வந்து கேணி, பெற்றமெல்லாம் வந்து திசை சொல் என்று அழைக்கப்பட்டன. வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள் எவை, அது வந்து என்னன்னு சொல்லுவோம், வடசொல் என அழைக்கிறோம். வடசொற்கள் எத்தனை வகைப்படும், அதில் வடசொற்கள் இரண்டு வகைப்படும். வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், தற்சமம். வடமொழியில் இருக்கிற மாதிரியே நம்ம தமிழ் எழுதுறத தற்சமம் என்போமோ. அதே மாதிரி வடமொழி சொல்லை தமிழ் எழுத்துக்களால் மாற்றுதே எழுதுவதை எவ்வாறு அழைப்போம், அதற்கு தற்பவம் என்று அழைப்போம். அடுத்தது ஆப்ஷனில் பாருங்கள், இயற்சொல் அப்படிங்கிறது சோறு, திரிசொல் அழுவம், அடுத்தது திசை சொல் பெற்றம், வடசொல் ரத்தம். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. காலம் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் ஈஸியாக மூன்று வகைப்படும். அடுத்தது பொறுத்துக, கலங்கரை, விளக்கம், லைட் ஹவுஸ், கடல்வாழ் உயிரினம், மரைன், கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல், இது சப்மரைன், கப்பல் தளம், சிப்யார்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. துறைமுகம், ஹார்பர், புயல் ஸ்டோம், மாலுமி, செயலர், நங்கூரம்ங்கிறது ஆங்கர், இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்தது தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி, இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு நான் நூலார் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது என கூறியவர் பவணந்தி முனிவர், நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர், அதனால தான் நான் நன்னூலார்னு சொன்னேன். அடுத்தது தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நெடில் எழுத்துக்கள், இதில் நம்மளுக்கு தெரியும் குறில் 2, நெடில் 40 எழுத்துக்கள் உள்ளன. அம்பு என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எதை குறிக்கும், அம்புன்னா ஏ அப்படிங்கிறது குறிக்கும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. பூமியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கூ என்பது பூமியை குறிக்கும். அரசன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பது அரசனை குறிக்கும். உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, ஆப்ஷனில் பாருங்கள், சே என்பது உயர்வை குறிக்கும். கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தே என்பது கடவுளை குறிக்கும். வறுமை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ என்பது வறுமையை குறிக்கும். மேகம் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி பே என்பது மேகத்தை குறிக்கும். வான் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மீ என்பது வானை குறிக்கும். அன்பு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மீங்கிறது அன்பை குறிக்கும். மலர் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விங்கிறது மலரை குறிக்கும். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன, தூங்கிறது உன் என்பதை குறிப்பதாகும். பகுபதம் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும் என்பது சரி. பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்,
இதில் பகுபத உறுப்புகள் ஆறு, பெயர் பகுதத்தை ஆறு வகையாக பிரிக்கலாம். இனியன் என்பது என்ன வகை பெயர் பகுபதம்? இனியன் அப்படின்னாவே அது பண்பு பெயர் பகுபதமாகும். பொருத்துக, பொன்னன் அப்படின்னா யாருன்னு பாருங்கள், பொருள். நாடன் என்பது இடம். கண்ணன் என்பது சினை. சித்திரையான் என்பது காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உழவன் என்பது எவ்வகை பெயர் பகுபதம்? உழவன் அப்படின்னாவே இது தொழில் பெயர் பகுபதமாகும். உண்கிறான் என்பது எவ்வகை சொல்? உண்கிறான் ஒரு வினை இருக்குது, இது வினை பகுபதமாகும். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுதி, தொகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம்னு ஆறு வகைப்படும். எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதியாகும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது என்ன? அது வந்து இடைநிலை என்பது சரி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் அமையும் மெய்யெழுத்து எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மெய்யெழுத்து தான் சந்தி என்று அழைக்கப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த அசைச்சொல் தான் சாரியை என்று அழைக்கப்படும். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மாற்றம்னாவே விகாரம் என அழைக்கப்படுகிறது. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் அல்லது முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவது என்ன? இதையெல்லாம் காட்டுவது விகுதியாகும். வந்தான் இச்சொல்லின் பகுபதத்தின் சாரியை உறுப்பு. வந்தான், அப்போ இதில் சாரியை உறுப்பு என்ன வரும்? அன் என்பது சாரியை உறுப்பாகும். எழுதினான் என்பது என்ன பகுதம்னு பாருங்கள், இது வினை பகுபதமாகும். சரியான கூற்றை தேர்க. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்தமாகும். இது எப்போதும் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக அமையும். இது ஆறு வகைப்படும். இதில் ஒன்று மட்டும் சரியான கூற்றாகும். பொறுத்துக, பெயர் பகுபதம் ஆப்ஷனில் பாருங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று. அடுத்தது வினை பகுபதம், மண். வினை பகுபதம் பாருங்கள், நட, வா, படி, வால். இடை பகுபதம், இடை பகாபதம் என்னன்னு பாருங்கள், மண், கொள், தில், போல். உரி பகபதம் உரு, தவ, நனி, களி என்பதாகும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இடைநிலை என்பது சரி. அடுத்தது பெயர் பகுபதத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்கள், பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடை பகுபதம் மண், உரி பகுபதம் நனி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இடம் எத்தனை வகைப்படும்? இடம் வந்து மூன்று வகைப்படும். அடுத்த ஒன்று தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதில் தன்மை பாருங்கள், நாம், முன்னிலை, நீங்கள். அடுத்தது படர்க்கைங்கிறது அலை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பொறுத்துக, புல்லை மேய்வது என்ன உங்களுக்கு? ஆ. அடுத்தது சுடுவது தி. மனம் வீசுவது வி. அடுத்தது பறப்பது ஏ. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது கோடை விடுமுறை என்னன்னு சொல்லுவோம், சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர், பட்டம், டிகிரி, கல்வியறிவு, லிட்ரஸி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொருத்தமற்றதை தேர்க. இதில் பார்த்தோன்னே நான் சொல்லுவோம், வழிகாட்டுதல் வேங்கிறது கைடன்ஸ்னு வரணும். மாறல் யூனிஃபார்ம், மாறல்னா நீதி, யூனிஃபார்ம் சீருடை, ஒழுக்கம், டிசிப்ளின். வழிகாட்டுதல் வே என்பது பொருத்தமற்றது. சரியான கூற்றை தேர்க. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். இது என் இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும். படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். இதில் ஒன்று மட்டும் சரியான கூற்றாகும். தொழிற்பெயர் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா முன்னிலை தெரிந்த தொழிற்பெயர், தொழிற்பெயர் முதல் நிலைன்னு சொல்லுவோம். மூன்று வகைப்படும். தொழிற்பெயர் விகுதிகள் எத்தனை? தொழிற்பெயர் விகுதிகள் அந்த தல், கல், அல் அப்படின்றலாம் பதிமூன்று விகுதிகள் உள்ளன. சொல்லின் முதல்
நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் என்ன? சொல்லோட முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் சுடு அப்படிங்கிறது. அதே சூடுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதநிலை என்பர். இந்த முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் ஆகும். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பார்த்தோன்னே சொல்லிடுவோம், விகுதி பெற்றது படித்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பின்வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? முதன் நிலை திரிந்த தொழிற்பெயர் விழு, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊன்று என்பது சரியான விடை. தவறானதை தேர்க. அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், பிரஸ்தூரிகை, கருத்துப்படம், மாட நாட் என்பது தவறு. கேவ் பெயிண்டிங்கிறது குகை ஓவியம். ஆப்ஷன் சி வந்து தவறான ஒன்று. அடுத்தது பாருங்க, ஓட்டம் அப்படிங்கிறது என்ன வரும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது பிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். சுடு சூடு சொன்னலாம் பாருங்க, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் பி வந்து இதற்கு, அதாவது ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர், சுடு சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது படைப்பாளர் யாரு? கிரியேச்சர். அடுத்தது சிற்பம் ஸ்கல்ப்சர், கல்வெட்டு மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்துப்படி அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படிங்கிறது மேனுஸ்கிரிப்ட்ஸ். மாற்றிட்டேன். 4312 படைப்பாளர் கிரியேச்சர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்பது சரியான விடை. ஒரு தொடரில் போல போன்ற என்பதே என்ன ஆகும்? ஒரு தொடரில் போல போன்ற வந்தாவே அதனு சொல்லுவோம் உவம உறுப்புகள். உவம உறுப்புகளில் பொருந்தாததை தேர்க. போல புறைய அன்ன இன்ன அற்றுமான கடுப்பு ஒப்ப உரளை இதெல்லாம் ஓம உறுப்புகள். நனி கூர்களி என்பது ஓம உறுப்புகள் கிடையாது. மலரன்ன பாதம் இத்தொடரை கொண்டு பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்க. இதில் உவமை மலர், உவமையம் பாதம், உவம உறுப்பு இன்ன அப்படிங்கிறது இதில் பொருந்தாத ஒன்றாகும். தேன் போன்ற தமிழ் இதில் உள்ள உவமானம் எது? இது நம்ம சொல்லிடுவோம், தேன்கிறது வந்து உவமானமாகும். புலி போல பாய்ந்தான் சோழன் இதில் உள்ள உவம உறுப்பு என்ன? இதில் போலங்கிறது தான் உவம உறுப்பாகும். மயிலொப்ப ஆடினால் மாதவி இதில் உள்ள உவமேயம். ஆடினால் மாதவி என்பது உவமேயமாகும். எனது தாயார் என்னை எதைப்போல் காத்து வந்தார்? அவங்கள கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தார். நானும் என் தோழியும் எதைப்போல் இணைந்து இருப்போம்? நகமும் சதையும் போல ஒற்றுமையுடன் இருப்போங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதற்கு என்ன வரும்? உள்ளங்கை திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதில் குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது சரி. அப்துல் கலாமின் புகழ் உலகெங்கும் பரவியது, அது குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது சரி. சிறுவயதில் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துள்ளன என்பது சரி. இது அடுத்த ஒன்று பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவுதல், எலியும் பூனையும் போல எதிர்ப்பு, நகமும் சதையும் போல இணைதல். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. வினாச்சொற்கள் எத்தனை உள்ளன? இதில் ஆப்ஷனில் பாருங்க, வினாச்சொற்கள் 12 உள்ளன என்பது சரி. அடுத்த ஒன்று, நாகரீகம் என்பது சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல் போர்க்ளோர், அறுவரை அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இரிகேஷன். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அயல் நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞருங்கிறது போயட். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை.
நெற்ப ஏர் என்னன்னு சொல்லுவோம், பேடின்னு சொல்லுவோம், பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனமி ஆப்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். நெற்பயிர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனமி ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று எதிர்ச்சொற்களை பொறுத்துக, எளிது அரிது. அடுத்தது அப்படி பாருங்க, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புறவுலர் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க, உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி ஒரு கூறுவது உருவகணி. உருவகணியில் உவமைக்கப்படும் பொருள் பின்னும் உவகமை உவகை முன்னுமாக அமையும். இதில் கூற்று ஒன்று மற்றும் சரியான ஒன்று. கூற்றுகளை ஆராய்க, தேன் போன்ற தமிழ் உவமை, வெள்ளம் போன்ற இல்லம், சரி வெள்ளம் போன்ற உள்ளமோ இல்லம் உருவகம். இதற்கு ஆப்ஷனில் பாருங்கள், தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உருவகம். கூற்று ஒன்று வந்து சரி, உவமை சரி, உருவகம் தவறான ஒன்று. பொறுத்துக, குறிக்கோள் அப்படிங்கிறது ஆம்பிஷன், செல்வம் வெல்த், லட்சியம்ங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ் என்பதை குறிக்கும். அடுத்த ஒன்று பொதுவுடைமை கம்யூனிசம். அடுத்தது கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலார் அப்படிங்கிறது நெய்பர். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும், பெயர் சொற்கள் பார்த்தோம் ஆறு வகைப்படும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகுபெயர், ஆகுபெயர் மொத்தம் 16 தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயரை குறிக்கும். சினை என்பதன் பொருள் என்ன, சினை என்பதன் பொருள் பாகம் உறுப்பு பகுதி மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குளவி பாம்பு பாம்புங்கிறது அடுக்குத்தடர், அதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பொருளாகு பெயராகும். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதற்கு பெயர் தான் ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது. சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது என்ன வகையான ஆகுபெயர், இது வந்து கண்டிப்பாக இடவாகு பெயராகும். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவதற்கு பெயர் பாருங்க, அதற்கு சினையாகு பெயராகும். இரட்டை கிளவி பற்றிய கூற்றுகளை ஆராய, சொற்கள் இரட்டையாக வரும் பிரித்தால் பொருள் தரும். இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், கண்டிப்பாக அதில் இரட்டை கிளைவை பொருள் தராது. ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரியான ஒன்று. அடுக்குத்தொடர் எதன் காரணமாக தோன்றாது, கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அடைமொழி காரணமாக அடுக்குத்தொடர் தோன்றாது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது, இதை என்னன்னு சொல்லுவோம், கண்டிப்பாக ஒரு கையோ ஒரு தலையோ அப்படின்னு சொல்லுவோம், அது சினையாக பெயராகும். டிசம்பர் பூ சூடினால் என்பது என்ன வகை ஆகு பெயர், டிசம்பர் பூ இது வந்து காலவாகு பெயராகும். அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன, கண்டிப்பா அது வந்து இரட்டை கிளவியாகும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை முதல் எத்தனை முறை வரை வரும், அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா 2 முதல் 4 முறை வரும் என்பது சரி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது என்ன, கண்டிப்பா சடசட பலபல இரட்டை கிளவி. இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகுபெயர், இனிப்பு தின்றான் அது ஒரு பண்பை குறிக்கும். பொங்கல் உண்டான் இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகுபெயர் என்ன, தின்றான் பொங்கலை அப்போ தொழிலாகுபெயர். பொறுத்துக, இதெல்லாம் ஆப்ஷனில் பாருங்கள், சமயம் ரிலீஜியன். அடுத்தது எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்தது பொறுத்துக, தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டகிரிட்டி, வாய்மை அப்படிங்கிறது சின்சியாரிட்டி, ப்ரீச்சிங்கிறது உபதேசம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. அஸ்ட்ரானமி என்ற சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா வானியல் குறிக்கும், அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டரைன் என்ற சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் என்பது கொள்கையை குறிக்கும்.
கடைசி ஒன்று, அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும், இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். இதற்கு இரண்டும் சரியான ஒன்று. இப்போ நம்ம பாம்பு பாம்புன்னு சொல்லுவோம், இதே வந்து சலசல பலபலன்னா இதில் சொற்கள் இரட்டை கிளவியில் இணைந்து நிற்கும், அடுக்கு தொடரில் தனியாக நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.